ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். முடிந்தால் எனக்கு ஒரு குட்டி ஹாய் சொல்லிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம நான் கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தாங்க பார்க்க போறோம். பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா, இன்னும் திரும்ப வரல. எங்க தெரியுமே பொண்ணை காணோம், என்ன பண்றதுன்னு பேரண்ட்ஸுக்கும் புரியல. அப்படி ஒரு கட்டத்துல தன்னுடைய பொண்ணு 3 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஆடையே இல்லாம அழுதுகிட்டே ஓடி வந்தா அந்த அப்பா அம்மாவோட நிலைமை எப்படிங்க இருக்கும், அதுக்கு யாரு காரணம், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல சிறப்பா நான் பாக்குற விஷயம் என்னன்னா, இந்த படத்துடைய இயக்குனருக்கு 78 வயசுங்க. 78 வயசாலையும் ஒரு மனுஷனால உழைக்க முடியும், ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்றத இந்த இயக்குனர் நிரூபிச்சிருக்காரு. அதுக்காகவே ஒரு வாட்டி இந்த படத்தை நீங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த படத்தை எல்லாரும் ஓடிடியில பாருங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பைசிவேனா கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. இனியா அப்படின்ற ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அப்படி அவங்க பொண்ணு டான்ஸ் கிளாஸுக்கு கிளம்புறேன்ற மாதிரி கிளம்ப, அப்ப திடீர்னு வெளியே ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குதுங்க. நம்ம இனியாவும் அடிச்சு பிடிச்சி கீழே வந்து பார்த்தா தன்னுடைய பொண்ண அங்க இருக்கிற வீரப்பன் அப்படின்ற ஒரு மோசமான சைக்கோ கொலக்காரன் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. இவங்களும் அங்க பதறி போறாங்க. இப்ப இவங்களையும் சொல்றாங்க, இப்ப இவங்களும் அங்க இறந்து போறாங்க. இப்போ அப்படியே கட்டாச்சுன்னா இதை எல்லாமே நம்ம இனியா கனவுல நினைச்சு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பிசினஸ் மேன காமிக்கிறாங்க. அந்த பிசினஸ் மேன் கார்ல போய்கிட்டு இருக்கும் போதோ ஒரு சின்ன பொண்ணு போஸ்ட் பாக்ஸுக்கு வந்து ஒரு லெட்டரை போடுறதுக்கு எகிரி எகிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பிசினஸ் மேனும் கூட இருக்கிற அவர் டிரைவர் அப்துல்லாவை விட்டு அந்த பொண்ணுடைய லெட்டரையும் போட வைக்கிறாரு. அப்ப அந்த டிரைவர் லெட்டரை பார்க்கும் போதோ கடவுள் ஹெவன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குங்க. இப்ப அந்த பிசினஸ் மேனுக்கிட்டயும் வந்து அந்த சின்ன பொண்ணு கடவுளுக்கே லெட்டர் போடுறாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா போஸ்ட் ஆபீஸ்ல சொல்லி அந்த லெட்டரை வாங்கிட்டு வரியா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அந்த குழந்தை ஒரு அநாத ஆசிரமத்துல தாங்க வளரும். அங்க இருக்க சிஸ்டரும் உனக்கு எதுனா வேணும்னா கடவுள்கிட்ட கேளு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. வர கிறிஸ்துமஸ்க்கு புது துணி வேணும்னு அந்த குழந்தை ஆசைப்படுங்க. அதுதான் கடவுள்கிட்ட இப்போ ஒரு லெட்டரா போட்டிருக்கு. இதை படிச்சு பார்த்த அந்த பிசினஸ் மேனும் ஒரு துணியையும் வாங்கி அனுப்புறாரு. இதுக்கப்புறம் அந்த குழந்தை போடுற எல்லா லெட்டரும் எனக்கே வர மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரியும் அவர் டிரைவர் கிட்ட சொல்றாரு. இப்ப ஜெயில இருந்து வீரப்பன் அப்படின்ற ஒரு கைதி ரொம்ப மோசமான சைக்கோங்க, அவரு தப்பிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வருதுங்க. இது மூலயமா ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிர்ச்சியில உள்ளாகுது. முக்கியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே நடுங்க செய்யறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இவரு எத்தனையோ கொலைகள் பண்ணிருக்காருங்க, முக்கியமா போலீஸ்காரங்களே கொலை பண்ணிருக்காரு. இப்ப கூட ஜெயில இருந்து தப்பிக்கிறப்போ அங்க 2 போலீஸ்காரரை கொலை பண்ணிட்டு தான் வந்திருக்காராம். இதே செய்திய நம்ம இனியாவும் கேள்விப்படுறாங்க. அத்தாடி, நம்ம கனவுல வந்து நம்மள தினமும் கொன்னுகிட்டு இருக்கிற அந்த வீரப்பன் தப்பிச்சிட்டானா அப்படின்னு இன்னும் நடுங்கி போறாங்க. இவங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீரப்பனை பிடிச்சதே இந்த இனியாவுடைய ஹஸ்பண்டான செந்தூரன் தாங்க. செந்தூரன் இவர் ஒரு சிஐடிங்க, ரொம்ப தைரியமாவே வந்து யாராலையும் பிடிக்க முடியாத இந்த வீரப்பனை பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாரு. அவருக்கு ஆயுள் தண்டனையும் வாங்கி கொடுத்திருப்பாரு. இப்போ அதனாலதான் உங்க பொண்டாட்டி ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. செந்தூரனை கொஞ்சம் பயந்து போய் வீட்டு வாசல்ல 2 போலீஸ்காரங்களை காவலுக்கு போட்டுட்டு தன்னோட பொண்டாட்டி கிட்டையும் வீட்டை எப்பவுமே பூட்டியே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிஐடி வேலைக்கும் கிளம்புறாரு. உங்க பொண்ணை இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அம்மா என்னதான் வேணாம்னு சொன்னாலும் நம்ம ஹீரோவோட பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்போ உங்க வீட்டுடைய கதவை யாரோ தட்ட இவங்க எல்லாரும் நடுங்கி போறாங்க. ஒருவேளை வீரப்பனா இருக்குமோ, நம்மள வந்து கொன்னுடுவானோன்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்ப இவங்களுடைய பாட்டி அவங்க தாத்தாவுடைய துப்பாக்கியை எடுக்கிறாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், கதவை தரங்க அப்படின்ற மாதிரியே சொல்ல, இப்ப அந்த இடத்துல கதவையும் திறக்க வீரப்பன் நினைச்சு அந்த பாட்டியும் சுட, ஆனா அங்க வந்ததோ நம்ம செந்தூரன் தாங்க. நல்ல வேலை குனிஞ்சிடுறாரு, இல்லைன்னா தலை செதறி இருக்கும். அந்த பாட்டி நம்ம செந்தூரனோட அம்மா தான். ஏமா இப்படி பண்ற, போன மறந்துட்டேன்னு எதுக்க வந்தேன், உன்னோட துடிப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா குறிய தப்பா பாத்திருக்கியேன்னு சொல்லிட்டு இப்ப போனையும் எடுத்துட்டு போறாரு. இப்படி ஒரு பரபரப்புல தாங்க அந்த குடும்பமே இருக்கும். இப்ப நம்ம செந்தூரனுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்குங்க. அதுல அந்த வீரப்பன் எப்படி தப்பிச்சாரு அப்படின்ற மாதிரியும் பாக்குறாரு. ரொம்ப மோசமான முறையில அங்க இருக்கிற 2 போலீஸ்காரங்களை கொன்னுட்டு அந்த ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காருங்க. அவர் கண்ணுல ஒரு வெறிய நம்ம செந்தூரன் கவனிக்கிறாரு. கண்டிப்பா அவன் வெளியே வந்தது நம்மள பழி வாங்கறதுக்கு தான். எவ்வளவு சீக்கிரம் அவனை நம்ம பிடிக்கிறோமோ அப்பதான் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்திக்க முடியும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ செந்தூரன் யோசிக்கிறாரு. அந்த வீரப்பனை ஒருத்தர் கார்ல வந்து கூட்டிட்டு போயிருக்காருங்க. அந்த கார்ல நம்பர் பிளேட் இல்லைனாலும் அந்த கூட்டிட்டு போன நபரை போட்டோ எடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க திரும்பி அந்த பிசினஸ் மேனை காமிக்க அந்த சின்ன பொண்ணு இன்னொரு லெட்டர் போட்டிருக்கங்க. கடவுளே, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு டிரெஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்ல, எனக்கு ஒரு சொந்தம் கிடைக்குமான்ற மாதிரி கேட்க, ஹிவரும் நானே உனக்கு தாத்தா வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வரவும் சொல்றாரு. இப்ப செந்தூரன் வீட்டுல வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் சீக்கிரமாவே வராருங்க. ஏன்னா வீட்டுல இருந்தாதான் அவங்க மனைவி குழந்தைகள் எல்லாரையும் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறாரு. அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு போன் கால். இந்த வீரப்பனை காரை வச்சு ஒருத்தர் கூட்டு போயிருப்பாரு பாத்தீங்களா, அவர் மாட்டிக்கிட்டாராம். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம செந்தூரனா போயிட்டு அவரை கையும் களவுமா புடிச்சு அங்க இருக்க ரவுடிகளெல்லாம் அடிச்சு அவரையும் கூட்டு வந்து அந்த வீரப்பனை எங்க வச்சிருக்க, அவன் என்னெல்லாம் பிளான் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியும் விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சிம்பிளா அவருக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு, இந்த பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நீ உண்மையை சொல்லனா உன்னை கொண்டுவன்ற மாதிரியும் சொல்ல, அவரும் உண்மையை ஒத்துக்கலாம், அந்த வீரப்பன் எங்க இருக்கான் அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராருங்க. இந்த எல்லா விஷயமும் நம்ம வீரப்பனுக்கும் தெரிய வருது. எப்படி அங்க விசாரிக்கிறது இவருக்கு தெரிஞ்சதுன்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா, அங்கேயே ஒரு ஸ்பை இருக்காருங்க. இப்ப அந்த ஸ்பை கிட்டையும் சொல்லி தன்னை பத்தி உண்மை சொல்ல வந்த நபரை கொல்ல சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த கைதி இறந்து கிடக்குறாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பாக்குறாங்க. கரெக்டா ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஃபுட்டேஜ் எல்லாமே கட்டாயி கிடக்கு. கண்டிப்பா வீரப்பனோட வேலையா தான் இருக்கும். நம்மளுக்குள்ளேயே ஒரு கருப்பாட்டை வச்சு இந்த வேலையை பண்ண வச்சிருக்கான். இப்ப வீரப்பனை கண்டுபிடிக்கிறதா இல்ல நமக்குள்ள இருக்க கருப்பாட்டை கண்டுபிடிக்கிறதான்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு குழப்பத்துக்கே போறாரு. நம்ம ஹீரோக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க பேர் லீனாங்க. எப்பவுமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட சேர்ந்துதான் நம்ம ஹீரோ சரக்கடிப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த டிரைவ் போறதெல்லாம் பிடிக்கும். அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட மனைவிக்கும் தெரியுங்க. ஆனா அவங்களுக்குள்ள சந்தேகம் இருக்காது. தன்னோட கணவர் மேல இருக்கிற நம்பிக்கையும் காதலும் அதை எல்லாத்தையும் ரொம்ப தாண்டியே இருக்கிறதுனால ஜாலியா அந்த பொண்ணு கூட சேர்த்து கம்பேர் பண்ணி அவங்க கணவரை கலாய்ப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு வக்கீல காமிக்கிறாங்க. இந்த வக்கீல் தாங்க வாதாடி இந்த வீரப்பனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த வக்கீலோடைய பொண்ணுக்கு இப்ப பிறந்த நாள் போல குடும்பத்தோட இருக்காங்க. இப்ப அந்த வக்கீலும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், ஏக்க வெட்டிலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்தா அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வக்கீலோடைய தலை துண்டிக்கப்பட்டு ரொம்ப கொடூரமாவே இறந்துருக்காருங்க. ஹீரோ செந்தூரனோட போனுக்கு ஒரு வீடியோ, இந்த வக்கீல யாரும் மர்மமான நபர் ரொம்ப கொடூரமா கழுத்தறுத்து கொலை பண்ற வீடியோ, அதை பார்த்து செந்தூரன் ரொம்ப பயப்படுறாரு. கண்டிப்பா அது வீரப்பனோட வேலையா தான் இருக்கும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. வக்கீலோட நிலைமையே எப்படின்னா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி திரும்பி தன்னோட வீட்டுக்கு வராரு. இப்ப நியூஸ்ல வேற அந்த வக்கீலையும் குடும்பத்தையும் கொலை பண்ண விஷயத்த போட, அதை பார்த்து நம்ம ஹீரோவோட மனைவி இன்னும் பயப்படுறாங்க. அதுல இருந்து தன்னோட கணவர் கிட்ட, இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துருங்க, நம்மளுக்கு எந்த ஒரு விளைவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே நைட்டு தனியா படுக்கிற பொண்ணுக்கு கூட இப்ப ரொம்ப பயம் வந்து அப்பா அம்மா கூட படுத்துக்க ஹீரோ ஒரு பெரிய பொறுப்போட தூங்க முடியாம தவிக்க, அப்ப நம்ம ஹீரோட அம்மா அந்த பாட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து, நீங்க நிம்மதியா தூங்குங்க, துப்பாக்கியோட நான் இருக்கன்னு சொல்லிட்டு படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப வெளியே ஒரு சவுண்ட் கேக்குதுங்க. என்னன்னு ஓடி போய் பார்த்தா அந்த வீரப்பனோட ஆட்கள் தான் ஹீரோவோட குடும்பத்தை போட்டு தள்ளலான்னு கன்னோட வந்திருக்காங்க. என்னதான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வீட்டு வாசல்ல இருந்தாலும் இந்த பாட்டி அவங்களோட கன்ன வச்சு அங்க வந்த ஒரு நபரை சுட்டு கொல்றாங்க. துப்பாக்கி சவுண்ட் கேட்டதும் நம்ம செந்தூரனும் வெளியே ஓடி வந்து பார்த்தா இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. தன்னோட அம்மாவை ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல ரெண்டு பேரு தானே கொல்ல வந்தாங்க, அதுல இன்னொரு நபரையும் போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. இங்க பாரு செந்தூரா, நீ எவ்வளவு அடிச்சாலும் ஏன் என்ன கொலை பண்ணாலும் வீரப்ப எங்க இருக்கான்னு என்னால சொல்ல முடியாது, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்ற மாதிரி அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கும் நம்ம ஹீரோ கூட ஒரு போலீஸ்காரங்க இருப்பாங்களே லீனான்னு அவங்களோட வீட்டுக்கும் இந்த வீரப்பனோட ஆட்கள் அவங்க வீட்டுல இருக்கவங்கள சூறையாடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. செந்தூரனோட மனைவி காலையில ஸ்கூலுக்கு போன பொண்ணு சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல, டான்ஸ் கிளாஸ்க்கும் போலன்னு சொல்லிட்டாங்க, என்னடா ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப பதறி போய் இந்த விஷயத்த தன்னோட கணவருக்கு சொல்லலான்னு போன் மேல போன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு லீனாவையும் போடுறதுக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே ரகசியமா ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு வர லீனாத கண்ணாடியில பார்த்து எப்படியோ அங்க வந்த நபரை தற்காப்புக்காக சுட்டு கொல்றாங்க. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட காதுக்கும் போக நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு அந்த வீட்டுக்கு ஓடி வராரு. லீனாவையும் காப்பாத்துறாரு. நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு லீனாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு வந்தா அங்க அவங்க மனைவி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அங்க என்ன ஆச்சுன்னு புரியல. சாயங்காலத்துல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மணி 10:30 ஆச்சு, இன்னும் நம்ம பொண்ணு வீடு வந்து சேரல அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. டான்ஸ் கிளாஸ் டியூஷன் எல்லாத்துலயும் கால் பண்ணி கேக்குறாரு. எங்க கால் பண்ணாலும் அவங்க பொண்ணு அங்க எங்கேயும் போலங்க. இப்ப அவங்க ஸ்கூல் ரோட் வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அவங்க பொண்ணுடைய லஞ்ச் பாக்ஸ் இருக்குங்க. அவங்க சைக்கிள் வேற கீழே சாஞ்சி கிடக்கு, அதை பார்த்து இன்னும் பயப்படுறாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும் போதோ அங்க ஒரு கார்ல வந்து அவங்க பொண்ணை கடத்திட்டு போனது தெரிய வருதுங்க. ஹீரோ ஒரு சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு வராங்க. அவங்க மனைவி ஹீரோ சட்டையை பிடிச்சி, அப்பவே சொன்னேன் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துருங்கன்ட்டு, இப்ப அநியாயமா என் பொண்ணை கடத்திட்டாங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி பயங்கரமா கேள்வி கேக்குறாங்க. அவரால் என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரிய மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல தேடி பாக்குறாரு, எங்க தேடியும் கிடைக்கல. ஒரு கடத்துல திடீர்னு ஒரு ஞாபகம், திரும்பி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க அதுல அந்த கடத்தினவனுடைய முகம் மட்டும் பாதியா தெரியுதுங்க. இப்ப கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பாதி முகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஒரு நார்த் இந்தியன் கிரிமினலோட அது மேட்ச் ஆகுதுங்க. நார்த் இந்தியன் கிட்ட சொல்லிதான் இந்த விஷயத்த அந்த வீரப்பன் பண்ண வச்சிருப்பாரு. அவரும் இந்த வேலையை பண்ணிட்டு வீரப்பன் கிட்ட காசை வாங்கிக்கிட்டு ஹீரோவோட பொண்ணை வீரப்பன் கிட்டயே ஒப்படைச்சிட்டு இப்ப ஒரு கிளப்ல வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ அவரை நம்ம ஹீரோ அந்த கிளப்புக்கு வந்து பிடிக்கிறாருங்க. இப்ப அவனையே கூட்டு வந்து கஸ்டடியில வச்சு ஒரு ஆசிடை எடுத்து உன் கண்ணுல ஊத்திடுவேன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை போட்டு மிரட்ட, அப்ப அவங்க பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவனும் சொல்றாங்க. எப்படின்னா தன்னோட பொண்ணை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வேகமா போக, ஆனா அங்க போய் பார்த்தா தன்னுடைய பொண்ணை காணுங்க. இங்க
இங்க இந்த பிசினஸ் மேனை காமிக்கிறாங்க. இந்த பிசினஸ் மேனுக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குங்க. அவங்களும் கடவுளுக்கு தான் கடிதத்தை எழுதியிருக்காங்க. நீட்ல எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்களாம், ஆனா காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையாம். இப்ப அந்த ஃபீஸையும் இந்த பிசினஸ் மேன் கட்டி விடுறாருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கடவுளுக்கு கடிதத்தை போட்டா கடவுள் அதை நிறைவேற்றுறாருன்ற ஒரு ரூமர்ஸ் ஊருக்குள்ள பரவ ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இப்ப கடவுளுக்கு கடிதத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த பிசினஸ் மேனும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாருங்க. இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சோர்ந்து போய் தன்னோட பொண்டாட்டி கூடயும் அம்மா கூடயும் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, அப்பா அவங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு வராங்க. அதுவும் எப்படி தெரியுமா வராங்க, உடம்புல ஆடை இல்லாம ஒரு கார் வந்து அவங்க தெருவுல விட்டுட்டு போதுங்க. அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. அத பார்த்த நம்ம ஹீரோக்கும் அவங்க மனைவிக்கும் ஒண்ணும் புரியல. நேரா ஓடி போய் ரூமு கதவியும் தாப்பால் போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணு இல்லமா அப்பா இருக்கமா அப்பா இருக்கமான்ற மாதிரி வெளியே அவரும் அழுகிறாரு. இந்த நிலைமையில பொண்ண பார்த்தா பெத்தவங்களுக்கு எப்படிங்க இருக்கும், அங்க உடஞ்சு போறாங்க. அவங்களுக்கு கோபம் வருது. முக்கியமா நம்ம ஹீரோ, நான் கண்டுபிடிக்கிற எல்லா விஷயத்தையும் இங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் கூட இருந்தே யாரோ அந்த வீரப்பனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சாக்கணும்னு சொல்லி அவரு பர்சனலா ஒரு பிளான போட்டு வீரப்பன் மயிலாப்பூர் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், உடனே அங்க கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு வீரப்பனுக்கு கால் பண்ணி நீங்க மயிலாப்பூர்ல இருக்கிற விஷயத்த சாரு கண்டுபிடிச்சு அங்க வந்துகிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணையும் கையும் கலவமா பிடிக்கிறாரு. அந்த பொண்ணு லீனாவோட மண்டையிலேயே கன்ன வச்சு தப்பிக்கலான்னு பாக்க அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க சுடுறாங்க. இப்ப அந்த ஸ்பைய கொன்ன விஷயம் நம்ம வீரப்பனுக்கு எப்படியோ தெரிய வந்து நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணி மிரட்ட, நம்ம எத்தனை தடயத்தை அழிச்சாலும் எவ்வளவு நெருங்கினாலும் நம்மளை விட வீரப்பனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. என்ன பண்ணாலும் அவனை பிடிக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் உடஞ்சு உக்காடுறாரு. வீட்டுக்கு போறாரு. இப்ப அவங்க வீட்டுல இருக்கிற மனைவியும் சரி அவங்க அம்மா கால எல்லாம் விழுந்து தயவு செஞ்சு இந்த கேஸை விட்டு விளங்கிடுப்பா, நம்ம பொண்ணுக்கு இப்படி நடந்துடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம உயிரே போனாலும் போயிடும், இதுக்கப்புறமாச்சு கூடவே இருந்து எங்களை பாத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சறாங்க. ஹீரோவும் இதுக்கு மேல இந்த வீரப்பனை பிடிக்கவே முடியாது, அதனால இந்த கேஸ் இருந்து விளங்குறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்டயே வந்து லெட்டரை கொடுக்கறாரு. பயந்துதான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி வீரப்பனுக்கு பயந்து அவர் அந்த கேஸை விட்டு விளங்குறாரு. இப்ப வீட்லயே இருந்து தன்னுடைய பொண்ணை எப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க பொண்ணு தன்னோட அப்பாவை பார்த்து கூட அப்படி பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வீரப்பனுடைய அட்டுழியங்கள் வேற அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜட்ஜு இவர் கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்திருப்பாரு, அவரு அதுல இன்வால்வ் ஆன போலீஸ்காரங்க முறக்கொண்டு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காருங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோவோட பொண்ணுமே ஒரு விஷயத்த முடிவு பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தையும் இந்த வீரப்பன் கிட்ட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் அப்படின்னா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு ஒரு கடிதத்தை போடுறாங்க. இப்ப அந்த பிசினஸ் மேனுக்கும் இந்த கடிதம் வர காசு கேக்குறாங்க, அதை செஞ்சு கொடுத்துறேன், ஃபீஸை கட்ட சொல்றாங்க, அதை செஞ்சு கொடுத்துறேன். இப்ப வீரப்பனை பிடிக்க சொல்லி என்கிட்ட கேக்குறாங்களே, நான் எப்படி போய் சண்டை போடுறது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு பிசினஸ்ல நிறைய எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரியில ஒருத்தர் வீரப்பன் கிட்ட காசு கொடுத்து என்னோட குடும்பத்தையே அந்த வீரப்பன் சூறையாடினா, அப்படிப்பட்ட நபரை என்னாலேயே ரொம்ப நாளா பிடிக்க முடியல, இந்த பொண்ணுக்காக நான் எப்படி பிடிப்பேன்ற மாதிரி அவங்க டிரைவருடைய பையன் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் மிலிட்டரியில இருந்து வந்திருக்காரு, அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு நம்ம வீரப்பனை பிடிக்கலான்னு போறாருங்க. இங்க நம்ம ஹீரோவோ அவங்க குடும்பமோ நைட்டோட நைட்டா ஊரை விட்டே தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி அவர் போலீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்க அப்ப டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு போலீஸ்காரர் ஓடி வராருங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இவரும் அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இவ்வளவு நாள் இவங்க தேடிக்கிட்டு இருந்த வீரப்பன் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில பிணமா கிடக்காங்க. இவங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியல, வீரப்பனை யாரு கொன்னது, வீரப்பனை யாரு கொன்னதுன்ற ஒரு விஷயம் நாடெங்கிலும் பரவ ஆரம்பிக்குது. யாரு கொன்னதுன்ற மாதிரி யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோவும் அவர் ஊருக்கு போற விஷயத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு குடும்பத்தோட திரும்பி அதை டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்து அங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஹீரோவோட குடும்பமும் சந்தோஷப்படுது, ஹீரோவோட பொண்ணும் நம்ம கடவுள்கிட்ட கேட்ட மாதிரியே வீரப்பனை கொன்னுட்டாங்கன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்போ வீரப்பனை யாரு உண்மையாலே கொன்னதுன்ற ஒரு ட்விஸ்ட உடைக்கிறேன். இப்ப வீரப்பனை உண்மையாலே யார் தெரியுமா கொன்னிருப்பா, அந்த பிசினஸ் மேன் சொல்லி ஒரு மிலிட்டரி மேன் போயிருப்பாரு பாத்தீங்களா, அவரு கொன்னிருக்க மாட்டாருங்க. அவரோட மிஷன் அங்க ஃபெயில்ட் ஆயிருக்கும், ஆதி கிணற கூட அவரால் தாண்டி இருக்க முடியாது. ஆனா வீரப்பனை ஒருத்தர் கொன்னிருப்பாரு, அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவான சிஐடி ஆபீசர் செந்தூரன் தாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பிளான் போட்டாலும் எதுனா மூலயமா வீரப்பனுக்கு அது தெரிய வந்துருது. ஏன்னா கருப்பு ஆடுகள் டிபார்ட்மெண்ட்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அதனால்தான் அவர் பிளான் பண்ணி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வர மாதிரி வெளியே வந்து ஊரை விட்டு ஓடுற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருப்பாரு. அப்படி ரகசியமா வீரப்பன் இருக்கிற இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து இந்த வீரப்பனை தன்னோட பொண்ணை கொன்னதுக்காகவும் ஊர்ல பல கொலைகள் பண்ணதுக்காகவும் ஊரையே பயமுறுத்தி வச்சதுக்காகவும் தலைய துண்டிச்சு கொன்னிருப்பாரு. இப்ப வீரப்பனை யாரு கொன்னதுக்கான கேஸ் கண்டுபிடிக்க சொல்லி நம்ம ஹீரோ கிட்டயே வருதுங்க. நம்ம ஹீரோ அதை சிரிப்போடையே ஏத்துக்கிறாரு. சோ கடவுள் தான் வந்து எப்பவுமே உதவி பண்ணணும் அப்படின்றது இல்லைங்க. இங்க அநியாயத்தை தட்டி கேட்கிற எல்லா மனுஷங்களும் கடவுள் தான் அப்படின்றத இந்த படத்தின் மூலமா இந்த இயக்குனர் ரொம்ப தைரியமாவே சொல்லியிருப்பாரு. சோ
வாய்ப்பு இருந்தா இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.